ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளையால் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இப்போதெல்லாம் நீ நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு கவலைகள் உன்னை பாடாய்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். தொடர்ந்து ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்த உனது மனம் இப்பொழுது யாரையுமே நம்ப முடியாமல் சந்தேக கண்களுடனே எல்லாரையும் பார்க்கிறதல்லவா? உன் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை கூட இப்போ உனக்கு முழுசாக இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் சாயப்பா நான் கூட இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதேன்னு நான் தினமும் சொல்லுகிற வார்த்தைகளை நீ அவ்வளவு சாதாரணமாக நினைக்கிறாயா என்ன? நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பனான்னு ஒரு சிறிய சந்தேகம் கூட உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும் செல்லமே. முதல்ல எனக்கானதை செஞ்சு கொடுங்க சாயப்பா. நான் கேட்டதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் பரிபூரணமாக உங்களை ஏற்றுக்கிறேன். நீங்கள் இருக்கீங்கன்னு நம்புகிறேன்னு நீ சொல்கிற என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்பாயா குழந்தையே? சிறிதும் சந்தேகம் இல்லாமல் முழு மனசோடு என்னை சரணாகதி அடைஞ்சா நிச்சயமாக நான் உனக்கானதை செய்து கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? அதை மறந்து விட்டாயா என்ன? பரவாயில்லை, என் பிள்ளையான உன் சந்தோஷம்தானே எனக்கு முக்கியம். என் பிள்ளையான நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, புண்ணியம் செய்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ எப்பொழுது எனது நாமத்தை சொல்லி என்னை அப்பான்னு கூப்பிட்டாயோ அப்பொழுதே நீ என் பிள்ளையாக மாறிவிட்டாய் தங்கமே. பிறகென்ன, ஒரு தந்தையாக இருந்து உன்னை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். அதனால தான் நீ விரும்பி அனைத்தையும் உனக்கு செஞ்சு தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். உன் உண்மையான பக்திக்கும் உன் நல்ல உள்ளத்திற்கும் ஒருபோதுமே நான் ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன் செல்லமே. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தாலும் நான் உனக்கானதை செஞ்சு கொடுக்கலங்கிற ஒரு சிறு ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் எனக்கானதை செஞ்சு கொடுத்தா நான் உங்களை நம்புகிறேன்னு நீ சொல்கிறாய் என்பது எனக்கு புரியுது. என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காகவே உனக்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய கனவுகள் எல்லாமே இப்பொழுது நனவாக போகுது செல்லமே. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் நெருங்கி வந்துடுச்சு. நீ எதை நினச்சுமே கவலைப்படாத, எல்லாமே சரியாக நடக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களாலும் கடினமான பாதைகளாலும் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற யோசனையில் மனசுக்குள்ள சத்தமில்லாமல் நீ அழுவது எனக்கு தெரியும். உன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நான் போக்குவேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? அதனால தானே என்னை தேடி வந்து என்னிடம் வேண்டுதல் வைத்தாய்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உதவி கிடச்சிடாதா, நன்மை நடந்துடாதான்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கை தூக்கி விடத்தான் போகிறேன் செல்லமே. உனக்கான வேலைகளை நான் செய்வதாக சொன்னேன் அல்லவா? இதன் முடிவு எப்பொழுது வருகிறது தெரியுமா? நாளையே உனக்காக நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் தான் விடியப்போகுது. நாளை உனக்கான பேரின்ப மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது செல்லமே. மறந்துவிட்டாயா என்ன? கவலைப்படாமல் இரு. உனக்கு உதவி செய்வதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ, அது எல்லாமே நாளைக்கு உனக்கு நல்லபடியாக நடக்கத்தான் போகுது. உன்னுடைய யோசனையை நீ தள்ளி போட்டாலே வெற்றி உன்னை நெருங்கி வருவதை உன்னால் உணர முடியும் செல்லமே. அதனால் எதுக்கெடுத்தாலும் யோசனை செய்கிறதை முதல்ல நிறுத்து. உனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்காத. உன் சாயப்பா நான் உனக்கு மாபெரும் சக்தியாக இருக்கிறேன். நீ மற்றவங்க கிட்ட உனது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிம்மதி கிடைக்கும். உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் நல்ல விஷயங்களை பற்றியும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் பற்றி சிந்தித்து கொண்டிரு. அதுவே நாளை விடியலில் உனக்காக உன்னிடம் வந்து சேரும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.